காளியோடு ஆடிய காலாந்தகன். தாருகன் என்ற அசுரன் பிரம்மனை குறித்து கடுமையாக தவம் இயற்றி பெண்ணாலேயே மரணம் என்ற வரத்தை அடைந்தான். ஆகவே மற்ற எந்த பராக்கிரமசாலியாலும் அவனை வெற்றி கொள்ள முடியவில்லை. அவன் சென்ற இடமெல்லாம் வெற்றியே அவனுக்கு கிட்டி வந்தது. அதன் காரணமாக அவன் கர்வமடைந்தான். தேவர்களிடம் பகை கொண்டு அவர்களிடம் சண்டையிட்டான். இந்திராதி தேவர்கள் அவனை எதிர்த்து போரிட்டாலும் அசுரனை வெற்றி காண முடியாததால் ஓடி ஒளிந்தனர். ஆகவே அவன் அடிக்கடி அவர்கள் பதுங்கி இருக்கும் இடத்தை தேடி சென்று அடித்து துரத்தலானான். அசுரனுக்கு பெண்ணாலேதான் மரணம் ஏற்படும் என்ற வரம் பெற்றிருந்ததால் அவன் பெண்கள் இருக்கும் இடத்தில் தலை காட்ட மாட்டான் என்று தேவர்கள் பெண் உருக்கொண்டு நடமாடலானார்கள். அப்போதும் தாருகன் அவர்களை விடவில்லை. அவர்களை துருத்தி துருத்தி ஹிம்சிக்கலானான். தேவர்கள் என்ன செய்வார்கள்? அசுரனுடைய கொடுமைகளில் இருந்து தப்ப அவர்கள் போட்ட வேஷங்கள் பலன் தரவில்லை. அனைவரும் ஒன்று கூடி பிரம்மதேவனிடம் சென்று முறையிட்டனர். பிரம்மன் தேவர்களையும் அழைத்து கொண்டு ஈசனிடம் சென்று அசுரனுடைய கொடுமைகளை எடுத்து கூறி அவர்களுக்கு உண்டாக்கியுள்ள துயரத்தை போக்குமாறு வேண்டினார். கமலவாசா தாருகன் பெண்ணாலேயே தனக்கு மரணம் உண்டாக வேண்டும் என்று வரம் கேட்டுள்ளான். தேவியை பிரார்த்தியுங்கள் என்றார் ஈசன். தேவர்கள் ஈசன் அருகில் இருந்த தேவியை பலவித தோற்றங்களால் மனம் கழிக்கச் செய்தனர். தேவர்களுக்கு அருள் செய்ய எண்ணம் கொண்ட தேவி தம் அம்சத்தை ஈசனுடைய உடலில் புகுத்தினாள். தேவியின் திருவுள்ளத்தை அறிந்த பரமன் தம் கழுத்தில் இருந்த ஆலகால விஷத்திலிருந்து தேவியின் அம்சத்தை கரியதும் உக்ரம் நிறைந்ததுமான உருவை கொண்டதாக காலகண்டியாக தோற்றுவித்தார். காலகண்டி இறைவனையும் தேவியையும் நமஸ்கரித்து தான் செய்ய வேண்டிய பணியை வினவினாள். தாருகனை சம்ஹரித்து திரும்புமாறு தேவி கட்டளையிட்டாள். மிகவும் உக்ரமாக இருந்த காலகண்டி ஈசனை தியானித்து தன் தேகத்திலிருந்து எண்ணற்ற பூத பிரேத பிசாசங்களை தோற்றுவித்தாள். பயங்கரமான ஆயுதங்களுடன் அவர்கள் அட்டகாசம் செய்ததைக் கண்டு தேவர்கள் நடுநடுங்கினர். அவர்களை உடன் அழைத்து கொண்டு புறப்பட்ட காளி தாருகன் இருக்கும் இடத்தை அடைந்து அவனுடன் போரிட்டு அவனை கொன்றாள். அவனுடன் வந்த அசுரர்களும் காளியின் பூதங்களால் அழிக்கப்பட்டனர். அசுரனுடன் போரிட்டதால் காளி வெறி கொண்டு கோபத்தால் கண்கள் ஜ்வலிக்க அட்டகாசம் செய்தாள். அவளை கண்டு சகல லோகங்களும் நடுங்கின. அவள் சென்ற இடங்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாயின. காளியின் கோபத்தை சாந்தப்படுத்துமாறு அனைவரும் பரமசிவனையே வேண்டினர். ஈசன் பாலகனை போல் உருக்கொண்டு காளியின் முன்பு சென்று ஓவென அழுதார். குழந்தையை கண்டதும் அவள் மனதிலே இரக்கம் உண்டாயிற்று. மந்தகாசம் நிறைந்த முகத்தோடு குழந்தையை வாரி எடுத்து கொஞ்சினாள். பின்னர் அதற்கு பால் கொடுத்தாள். ஈசன் அவளிடம் பால் அருந்தும் போது அவள் கோபத்தையும் சேர்த்து பருகிவிடவே அவள் முற்றிலும் சாந்தமடைந்தவளானாள். ஈசனிடம் வந்த காளியின் கோபம் 8 க்ஷேத்ர பாலகர்களாக உருவெடுத்தது. காளியை குதூகலத்தில் ஆழ்த்த விரும்பிய ஈசன் அவள் முன்பு நடனமாடினார். குழந்தையின் மகிழ்ச்சி நிறைந்த நடனம் காளியின் மனதிலே சந்தோஷத்தை உண்டாக்கியது. அதன் ஆட்டங்களுக்கு ஏற்ப அவளும் கைகொட்டி ஆடலானாள். அவளுடன் இருந்த பூத பிரேத பிசாசங்களும் ஆனந்தம் கொண்டு ஆடத் தொடங்கினர். அன்று முதல் காளியாலும் அவளைச் சேர்ந்த பூத பிரேத பிசாசங்களாலும் உலகத்துக்கு தீங்கு ஏதும் நேராதிருக்க தினமும் மாலையில் ஈசன் காளியுடன் ஆனந்த நடனமாடுகிறார். பிரம்மன் விஷ்ணு இந்திராதி தேவர்களும் அங்கு தினமும் குழுமி ஈசன் ஆடும் திருத்தாண்டவத்தை கண்டு களித்து வருகின்றனர். இதன் காரணமாகவே பிரதோஷ வேளையில் சிவாலயத்தை தவிர மற்ற ஆலயங்களுக்கு வழிபாட்டுக்கு செல்வதால் பலனில்லை என்று கூறப்படுகின்றது போலும்.